முதலமைச்சரின் சீரிய நடவடிக்கையால் கொரோனா தடுப்பு பணிகள் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாகி வருவதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். சேலம், மேட்டூர், சிந்தாமணியூர், எடப்பாடி, கச்சுப்பள்ளி, சங்ககிரி ஆகிய இடங்களில் திமுக சார்பில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு காய்கறி, மளிகை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கொரோனா முதல் அலையின் போதும் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சரின் சீரிய நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் கொரோனாவின் தாக்கம் குறைந்திருப்பதாகவும் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு மாறும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, சேலம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன், சேலம் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்திபன், செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல கரூர் மாவட்டத்தில் பரமத்தி, பசுபதிபாளையம், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய இடங்களில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் 3,20,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கும் பணியை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் கொரோனா இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான செந்தில் பாலாஜி, திமுக நெசவாளர் அணி தலைவர் நன்னியூர் ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாமசுந்தரி, மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனா்.